கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கழுகுமலையின் மடியில்தான் சமணர்கள் சந்நியாசமும் கடவுளை காணும் யோகமும் பூண்டனர். இந்த கூடாரத்தில்தான் மனிதன் மகானாகும் மர்மவித்தை கற்பிக்கப்பட்டது. கல்லும் கடவுளாகும் கர்மவேள்வி கடைபிடிக்கப்பட்டது. தனக்குள்ளேயே தன்னை தேடும் ஞான வேட்டை பின்பற்றப்பட்டது. இது வெறும் மலையல்ல, சமணர்கள் அணிந்திருக்கும் ஞான குடை. 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கழுகுமலை சமணர்களின் மனம் பொருந்திய மாலையாகவே இருந்துள்ளது. பல அரசியல் சூழ்ச்சிகளே சமண மதத்தை வறட்சிக்குள்ளாக்கியுள்ளது. கழுகுமலையை பொறுத்தவரை சமண சித்தர்களின் காடு என்றும் சமண துறவிகளின் வீடு என்றும் ஞானத்தின் அண்ட குவியல் என்றும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த கழுகுமலையில் வெட்டுவான் கோயில் என்னும் சிவனுக்கான கோயில், சமணப்பள்ளி நடந்த சமணப்படுகை மற்றும் கழுகாசல மூர்த்தி கோயில், இம்மூன்று கோயில்களும் மிகவும் பிரசித்தி பெற்றதாய் பிரமிக்க வைக்கிறது. இந்த காணொலி சமணப்படுகையை பற்றிய ஒரு தொகுப்பாகும். வெட்டுவான் கோயிலுக்கும் சமணப்படுகைக்கும் உள்ள தூரம் ஒரு 200 மீட்டர் இருக்கும். வெட்டுவான் கோயிலை பார்த்துவிட்டு ஒரு 200 மீட்டர் தெற்கு நோக்கி நடக்கும் போது சமணர் படுகையின் பிரம்மாண்டம் நம்மை வரவேற்க காத்திருக்கும். மலையின் மேல் நடக்க வேண்டியிருந்தாலும் பாறையிலேயே வெட்டப்பட்ட படிகள் நம்மை அழகாக அழைத்து செல்லும். சமணப்படுகையை நெருங்கும் போது சமணப்படுகையை பற்றிய இந்திய தொல்லியல் துறையின் அறிவிப்பு பலகையையும் காண முடியும். அது மட்டுமல்லாமல் சமணப்படுகைக்கு காவல் தெய்வமாக ஒரு ஐயனார் கோயிலையும் பார்க்க முடிகிறது. முற்கால பாண்டிய பேரரசு காலத்தில் கழுகுமலை பாண்டிய நாட்டின் சமணக்கோட்டை என்றே சொல்லலாம். அதன் பிறகு அரசியல் மாற்றத்தின் காரணமாக 1000 சமணர்கள் கழுவேற்றம் செய்து கொல்லப்பட்டனர். இவ்வாறாக சமணர்கள் இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர். உள்ளே நுழைந்ததுமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் 150க்கும் அதிகமான புடைப்பு சிற்பங்களை காண முடிகிறது. இந்த புடைப்பு சிற்பங்களில் தலக்கடவுளர்கள், முக்குடைநாதர்கள், தீர்த்தங்கரர்கள், இயக்கர்கள், இயக்கிகள் மற்றும் பணியாட்கள் இவர்களது சிற்பங்கள் அடங்குகிறது. ஒவ்வொரு சிற்பத்தின் கீழ்ப்பகுதியில் சிற்பத்தை தானமாக கொடுத்தவர்களின் விவரங்களும் மற்றும் நிபந்தங்கள் குறித்த விவரங்களும் வட்டெழுத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பழமையான சிற்பக்கூடங்கள் மற்றும் குடைவரை கோயில்கள் இந்தியாவில் பல இருந்தாலும் இந்த கழுகுமலை ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு புதையல் எனலாம். எல்லோராவின் கைலாசநாதர் கோயிலின் அருகிலும் சமணர் பள்ளி இருக்கிறது. தமிழகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படும் வெட்டுவான் கோயில் அருகிலும் சமணர் படுகை இருக்கிறது. எல்லோரா பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். கழுகுமலை பகுதியை ஆட்சி செய்தவர்கள் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் நட்பு இருந்துள்ளது என்பது ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான். இந்த மலை சமணப்பள்ளியாக இருந்து சமண சித்தாந்தங்களை பயின்று கொடுத்ததற்கு ஆதாரங்களும் இதில் அடங்குகிறது. கிட்டத்தட்ட 98 கல்வெட்டுகள் இந்த சமணப்படுகை பற்றியதாய் பாதுகாக்கப்படுகிறது. இதில் வரலாற்று விவரங்களும் நிபந்த விவரங்களும் அடங்கும். கிபி 8, 9, 10 நூற்றாண்டுகளில் கழுகுமலையின் சமணம் செழித்து ஓங்கியதற்கு இதுவே ஆதாரம். இங்கு திகம்பர கோலங்களிலும் பல தீர்த்தங்கரர்கள் காட்சியளிக்கின்றார்கள். அப்படியென்றால் தமிழ்நாட்டின் கழுகுமலை பகுதியில் திகம்பர கோலம் சமணர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாய் அர்த்தமாகிறது.
மகாவீரர், ஆதிநாதர், நேமிநாதர், பார்சுவநாதர் ஆகிய தீர்த்தங்கரர்களின் திருவுருவங்களும், தரணேந்திரன், பத்மாவதி, அம்பிகா போன்ற இயக்கன் இயக்கிகளின் திருவுருவங்களும் இங்கு புடைப்பு சிற்பமாக சிறப்பு செய்கிறது. சமண மதத்தை பொறுத்தவரை அது இந்து மத வரையறைக்குள் வருவதற்கான காரணம், பத்மாவதி, அம்பிகா போன்ற இயக்கிகள் இந்து மதத்திலும் காவல் தெய்வங்களாக வருகின்றனர். இந்து கோயில்களில் காவல் தெய்வங்களான பத்மாவதி, அம்பிகா இயக்கிகள் இல்லாத கோயில்களே அரிது என்று சொல்லலாம். இது இந்து மதத்திற்கும் சமண மதத்திற்கும் உள்ள தொப்புள் கொடி உறவை உணர வைக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேமிநாதர் குடையாக இந்து கடவுளான சர்ப்ப தேவதையை கொண்டுள்ளார். இதுபோன்ற சிற்பங்கள் இந்தியாவின் பலதரப்பட்ட மதங்களின் கரு ஒன்று என உறுதிபட வைக்கிறது. சித்தாந்தம் மாறினாலும் சிவம் ஒன்றுதான் என அறிய வைக்கிறது. இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள தீர்த்தங்கரர்கள், இயக்கன் இயக்கிகள் மற்றும் தலக்கடவுளர்கள் திருவுருவங்களுக்கு நித்திய வழிபாடுகள் தவறாமல் நிகழ்த்தப்பட்டதற்கான ஆதாரமாக பல கல்வெட்டுகள் சான்றுகளாய் விளங்குகிறது. இதில் நெய்க்காக ஆடுகள் மற்றும் மாடுகள் நிபந்தமாக கொடுக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இதே போன்ற காணொலியை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஊக்கம் என்னை இது போல பல காணொலி உருவாக்க உந்துதலாக இருக்கும். மீண்டும் இதே போன்ற ஒரு காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி.